மகாஸ்வேதா வந்து புண்டரீகனை பார்த்துட்டு திரும்பி அவளோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தாம்பூல கரங்க வாகினி, அதாவது அந்த வெத்தலை பொட்டி தூக்கிட்டு இருக்கிறவ வந்து அவளை வழிமறிச்சு புண்டரீகன் அவள்கிட்ட வந்து ஒரு பத்திரிக்கா, அதாவது லெட்டரை கொடுக்கறான். அது வரைக்கும் பார்த்தோம். இயம் பத்திரிகா த்வயா தஸ்யை கன்யகாயை பிரச்சன்னம் ஏகாகின்யை தேயா இதி அபிதாய அர்ப்பிதவான். அந்த இந்த லெட்டரை வந்து த்வயா உன்னால் அந்த பெண்ணிடம் பிரச்சன்னம் ரகசியமாக அவ தனியா இருக்கிறச்சே அவள்கிட்ட நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சா தாம்பூல பாஜனம் பாஜனாது ஆக்ருஷ்ய தாம் அதர்ஷயத்து தாம் அதர்ஷயத்து அந்த பத்திரிகா அதாவது லெட்டரை வந்து அவளுக்கு காமிச்சா, மகாஸ்வேதாட்ட அந்த தாம்பூல கரங்க வாகினி காமிச்சா. அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அகம் தூல இருந்து ஆரம்பிக்கணும் கரெக்டா? என்ன தாம்பூல பாஜனாத் ஆக்ருஷ்யவ, அவ கையில பாஜனம்ங்கிறது இருந்தது புடுங்கி காமிச்சாளா இல்ல யாரு? இல்ல, தாம்பூல பாஜனம்ங்கிறது அந்த வெத்தலை பொட்டி அவ கையில வச்சுட்டு இருக்கா இல்லையா அந்த பெண்ணு, அந்த பெண் வந்து அந்த தாம்பூல பாஜனத்திலிருந்து ஆக்ருஷியன பிடுங்கி இல்ல எடுத்துன்னு அர்த்தம், உருவின்னு அர்த்தம். அந்த வெத்தலை பட்டியிலிருந்து அந்த லெட்டரை வந்து உருவி எடுத்து காமிச்சான்னு அர்த்தம். அப்பாக்கான பஞ்சமி தாம்பூல பாஜனாத் ஆக்ருஷ்ய, அதுல ஆக்ருஷ்ய இருந்து உருவி. தாம் அதர்ஷயத்துங்கிறச்சு மகாஸ்வேதாம் அதர்ஷயத்து, ஆர் இல்ல மகாஸ்வேதாவுக்கு தாம் அந்த தாம்பூல பத்திரிகாவை அதர்ஷயத்து காண்பித்தாள். ஓகே. அகம் அகம் தூ தஸ்யாஹ கரதலாத் ஆதாய தாம் வல்கலப்பட்டிகாம் தஸ்யாம் இமாம் அபிலிகிதாம் ஆர்யாம் அபஷ்யம். இந்த அகம் தூ நானும் மகாஸ்வேதா சொல்றா தஸ்யாக கரதலாது, அந்த தாம்பூல கரங்க வாகினி அந்த வெத்தலை பொட்டி தூக்குறவளுடைய கையிலிருந்து தாம் அந்த வல்கல பட்டிக்காம் மர உரியில தானே அவன் வந்து நகத்தால கீறி எழுதியிருந்தான் அந்த மர உரி லெட்டர் இருக்கே அதை தஸ்யாம் இமாம் அதில் எழுதி இருக்கக்கூடிய அபிலிகிதாம் எழுதி இருக்கக்கூடிய ஆர்யாம் அபஷ்யம், ஆர்யாம்ங்கிறது ஆர்யா மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் ஸ்லோகம், அந்த ஆர்யாங்கிற ஸ்லோகம் ஆர்யாங்கிற மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நான் படிச்சேன், ஆர்யா சந்தஸ்ல பத்தமா இருக்கக்கூடிய ஒரு பங்க்தியை பார்த்தேன் அபஷ்யம், அது என்னங்கிறது எழுதுறாரு. இந்த இதுல வந்து கத்தியங்கள்ல வந்து அங்கங்க ஒரு ஒரு ஸ்லோகம் வரும், இதே மாதிரி முன்னாடி ஒரு ஸ்லோகம் வந்ததுன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா கூட இருக்கலாம், ஞாபகம் இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமா? ஆமா. ஓகே, சோ அந்த மாதிரி லெட்டர் எழுதுறது அந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் வந்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும், லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் யூஸ்வலி அந்த ஆர்யா இல்லைன்னா காதா அந்த மாதிரி இருக்கும், சோ அதெல்லாம் அப்படியே ஸ்லோக நிபத்தமாவே எழுதியிருப்பார், அதை வந்து ஒரு கத்தியமா போடுறதை விட இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் ஆஸ் அ பத்தியம், அதனால நடுவுல ஒரு ரெண்டு பத்தியம் வரலாங்கிறது ரூல் இருக்கு, சம்பு மாதிரி ஏராளமா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத உங்களுக்கு கத்தியம்க்கு தான் 99% மேபி ஒரு 0.1% இருக்கலாமா இருக்கும். தூரம் முக்தாலதையா விசசிதையா விப்ரலோப்யமானோ மே ஹம்சஹ இவ தர்ஷிதாஷோ மானச ஜன்மா த்வயா நீதஹ. இது வந்து தன்னுடைய ஒரு லவ்வை கன்ஃபெஸ் பண்ற மாதிரி இருக்கு இவன் புண்டரீகன் எழுதியிருக்கிற இந்த லெட்டர். சோ தூரம் முக்தாலதையா விசசிதையா விப்ரலோப்யமானஹா மே ஹம்சைவ தர்ஷித ஆஷஹா மானச ஜன்மா த்வயா நீதஹா, த்வயா தர்ஷித ஆஷஹா மானச ஜன்மா நீதஹா எதனால் முக்தாலதையா விசசிதையா முக்தாலதையா தூரம் நீதஹா. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக ஒரு கம்பேரிசன் இருக்கு, ஹம்ச இவ அப்படிங்கிறான் என்ன சொல்ல வரான்னா, முத்து மாலையை நீ கொடுத்த இந்தா கிருஹ்யதாம் அக்ஷமால்யா அப்படின்னு சொல்லி நீ வந்து என் கையில் அந்த முத்து மாலையை கொடுத்தியே, அந்த முத்து மாலையை கொடுக்கறச்சேயே என்னுடைய மனசுல இருக்கிற மனசிலேருந்து ஏற்படக்கூடிய அந்த ஆசையை அப்படியே இழுத்துண்டு நீ போயிட்ட, என் மனசு அதாவது என் மனசுலேருந்து வரக்கூடிய அந்த ஆசையை நீ பிடிச்சு இழுத்துண்டு போயிருக்கன்னு அர்த்தம். சோ அதாவது
உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசு எங்கிட்ட இல்லை, நீ இழுத்துட்டு போயிட்ட அந்த முத்து மாலையோட அப்படிங்கிறத கன்ஃபெஸ் பண்றான். இங்க என்ன சொல்றான், மே மானச ஜென்மா, மனதிலிருந்து உண்டான என்னுடைய காமம்ங்கிறது அந்த ஆசைங்கிறது தூரம் நீதகா துவயா, ரொம்ப தூரக்கு இழுத்துன்னு போகப்பட்டது. இந்த இடத்துல ஆக்சுவலி மனசு இழுக்கப்பட்டதுங்கிறது இல்ல, த ஸ்டேட் ஆஃப் டிசையர் இருக்கே அது வந்து இருக்கிற ஸ்டேட்டஸை விட இன்னும் ஏராளமாக வளர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த இதாவது உத்தீபன விபாவம் இந்த இடத்துல அத சொல்றார், நீ வந்து அந்த முத்து மாலையை கொடுக்கறதும் அக்ஷமாலைக்கு பதில முத்து மாலையை கொடுத்த மாத்திரத்துல எனக்கு என்னாச்சுன்னா, காம வசப்பட்டு என் மனசுல இருக்கக்கூடிய ஆசைய நீனும் உன்னுடைய ஆசைய காண்பிச்சதுனால என்னுடைய மனசுல இருக்கிற மன்மத வேகம்ங்கிறது ரொம்ப வளர்ந்தது. வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். மே துவயா உன்னால் பிச சிதையா முக்தா லதையா, பிச தாமரை தண்டு, தாமரை தண்டை போல் சித வெள்ளையாக இருக்கக்கூடிய முக்தாலதையா முத்து மாலையினால் பிரலோ விப்ரலோபியமானஹா, இந்த விப்ரலோபியமானஹாங்கிறச்சு பிரகர்ஷேண லோபம் பிராபியமானஹா, ஒன்ன அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை அடைந்த என்னுடைய அந்த மன்மத வேகம். இது எல்லாமே இந்த பிரதமா விபக்தியில இருக்கிறது எல்லாம் மானச ஜென்மாக்கு அட்ஜெக்டிவ். மானச ஜென்மாங்கிறச்சு மனதிலிருந்து பிறந்தது, மனதிலிருந்து பிறந்தது மனசி ஜஹாங்கிறது யாருன்னா காமன் மன்மதன். சோ அந்த ஆசைங்கிறத எடுத்துக்கணும் அங்க. சோ அந்த ஆசை வந்து என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஒன்ன அடையலாங்கிற ஒரு ஒரு கிரீட் வந்திருக்கு அதுக்கு. எதனால, உன்னுடைய முக்தாலதானால, அந்த முத்து மாலை நீ கொடுத்ததுனால என்ன காமிச்சுட்டேன்னா, சரி இவ்வளவு அடையலாம் போல இருக்கு அப்படின்னு என்னுடைய மனசுல அந்த காமத்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆசை வந்துருத்தோம் அந்த இடத்துல, ஒரு கிரீடினஸ். ஏன் அப்படின்னா, தர்ஷிதா ஆஷஹா, ஆஷா தர்ஷிதா ஆஷா எஸ்மை, யாருக்கு ஆர் எஸ் எஸ் ஆஹா, யாருக்கு வந்து ஒரு மனோரத பூர்த்தி ஆகலாங்கிற ஒரு ஆசை காண்பிக்கப்பட்டதோ, ஆசை காமிச்சுட்டு நீ வந்து இழுத்துண்டு போன அப்படிங்கிறார், அதனால என்னுடைய மன்மத இது வேகம் ஜாஸ்தி ஆயிருக்கு. சோ தர்ஷித ஆஷஹா விப்ரலோபியமானஹா, அடையலாம்ங்கிற ஒரு ஆசை காமிக்கிறது, இல்லைன்னா விப்ரலோபியமானஹாங்கிறச்சு இன்னொரு மீனிங் என்னன்னா வஞ்சிதகான்னு அர்த்தம், வஞ்சிக்கப்பட்டவன் அர்த்தம். சேரலாம்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கு விலகி போயிட்ட பத்தியோ இல்லையோ அப்படின்னு என்னை ஏமாத்திட்டிய ஆசை காமிச்சுங்கிற, என்னோட அக்ஷமாலையை நீ கொடுத்திருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன புரியல, அதாவது இந்த விப்ரலோபியமான ஹம்சக இவன் வராது இல்ல, அது அப்புறம் ஹம்ச இவங்கிறதுக்கு நான் அப்புறம் சொல்றேன் வரேன். இன்னும் என்ன, இவர் வந்து கத்தியம் வேண்டிருக்கு. சி அண்மையம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுறவாளுடைய ஸ்லோகத்தினுடைய ப்ராப்ளம் என்னன்னா, எக்கச்சக்கமா அதுல கர்ப்பம் பண்ணி வச்சிருப்பா அவளுக்கு வந்து, இட்ஸ் வெரி ஈஸி, நிறைய ஸ்பேஸ் இல்ல இங்க, சின்னதுல எவ்வளவு தூரம் அவளுடைய இத வந்து புகுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் புகுத்தி அவ போட்டிருப்பா ஒரு குட்டி ஸ்லோகத்துல. இவெல்லாம் பத்தியம் எழுதினான்னா நம்ம தொலைஞ்சோம் பாருங்க. பிசசிதையா தாமரை தண்டை போல் வெள்ளையாக இருக்கக்கூடிய முக்தாலதையா முத்து மாலையினால் விப்ரலோபியமானஹா, மே என்னுடைய விப்ரலோபியமானஹா வஞ்சிக்கப்படுகின்ற தர்ஷித ஆஷஹா, ஆசை காண்பிக்கப்பட்ட மானச ஜன்மா, மனதிலிருந்து பிறந்த ஒரு காமம் ஆசை என்பது, துவயா உன்னால் ஹம்ச இவ அன்னபக்ஷியை போல் தூரம் நீதகா வெகு தூரம் இழுத்து செல்லப்பட்டது. இப்போ விப்ரலோபியமானஹாங்கிறச்சே முதல்ல ரெண்டு மீனிங், ஒன்னு வந்து ஆசை காமிக்கிறது, ஆசை காமிச்சு மோசம் பண்றது அதனால வஞ்சிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். லோபஹாங்கிறச்சே கிரீட், அவளை அடையலாங்கிற ஒரு ஆசையை காண்பிக்கிறா, என்னத்தினால முத்துமாலையை கொடுக்கறா, தன்கிட்ட இருக்கக்கூடிய தான் கீழே போட்ட அந்த அக்ஷமாலையை கொடுக்கறதுக்கு பதிலா இவ வந்து முத்துமாலையை கொடுத்ததுனால அந்த மகாஸ்வேதா புண்டரீகனுக்கு தன்னிடத்துல தனக்கும் ஆசை இருக்கு அப்படிங்கிறத காண்பிச்சதுனால இவன் மனசுல இருக்கக்கூடிய காமம் அப்படிங்கிறது நீதகா
எங்கேயோ இழுத்து செல்லப்பட்டது. எங்கேயோ இழுத்து செல்லப்பட்டதுன்னா என்ன, வர்தித்தகான்னு அர்த்தம். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒட்டி வந்துருத்தோம், அந்த மானச ஜென்மாக்கு அப்ஜெக்டிவா வந்துருத்தோம். இப்போ அன்னபக்ஷிய போல தூரம் நீத்தகான்னு சொல்றார். இந்த அன்னபக்ஷிய போல தூரம் நீத்தகாங்கிறச்சே அன்னபக்ஷிக்கு எல்லா வேர்டும் வந்து இப்போ ஒட்ட போறது. ஸ்லேஷ அனுப்பிராணிதமான பூர்ணோபமா அந்த இடத்துல. ஆகையினால ஒவ்வொரு வேர்டும் இப்ப வந்து அன்னபக்ஷிக்கு சேர்க்கணும். சோ அன்னபக்ஷி பட்சத்துல என்ன ஆறுது, மானச ஜென்மா, மானசரோவரில் பிறந்த அந்த ஒரு அன்னபக்ஷியானது எவனோ ஒருத்தன் அதை வஞ்சிக்கணும், அதை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுண்டு முத்து மாலைய போல இருக்கக்கூடிய ஒரு தாமரை தண்டு அதுக்கு காமிச்சுண்டு நீட்டி வா 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 வான்னு கொஞ்சம் கொஞ்சமா அதை பிடிச்சி இழுத்து 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 இழுத்துன்னு போயிடுவானோ இல்லையோ. நம்ம வந்து ஒரு ஒரு பக்ஷியை பிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், இந்த துண்டங்கள் வந்து வரிசையா போட்டு நம்ம ட்ராப்புக்கு அழிஷன் வருவோமோ இல்லையோ, அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் இந்த சிச்சுவேஷனை. சரியா? சோ அன்னபக்ஷியானது முத்தாலதையா பிசசிதையா, முத்து மாலையை போல் நீண்டு இருக்கக்கூடிய பிசசிதையா வெள்ளையான தாமரை தண்டை கொண்டு ஒருவன் எப்படி விப்ரலோபியமானஹா வஞ்சிக்கப்பட்டு, யாரு இந்த அன்னபக்ஷிக்கு போறது அது எல்லாமே ஒருவனால், அதாவது துவயாங்கர்ச்சி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு எவனோ ஒரு மனுஷனால அப்படின்னு எடுத்துக்கணும். சோ விப்ரலோபியமானஹா வஞ்சிக்கப்படுகின்ற தர்சித ஆசகா, அந்த தாமரை தண்டை சாப்பிடலாங்கிற ஆசை அதுக்கு வந்துடும். எதுக்கு? அன்னபக்ஷிக்கு. அப்படி அந்த அந்த அன் இத மனோரதத்தை பூர்த்தி பண்றதுக்காக அது வந்து அந்த தாமரை தண்டை சாப்பிடணுங்கிற ஆசையினால மானச ஜன்மா ஹம்சகா, மானசரோவரில் பிறந்த அந்த அன்னபக்ஷியானது தூரம் நீதகா யதா, எப்படி ரொம்ப தூரம் வந்துருமோ அதுபோல என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய காமமும் ரொம்ப தூரம் வந்துருத்துன்னா ரொம்ப வளர்ந்துருத்துன்னு அர்த்தம். தன்னுடைய சுய நிலைமையில சுய ஸ்திதியில இல்லாமல் அது எங்கேயோ தாண்டி வந்துருத்து. இப்ப புரியுறதா? சரியா? சோ பிசசிதையா முக்தாலதையா அந்த விப்ரலோபியமானஹாங்கிற இடத்துல பக்ஷண லோபேனங்கணும், சாப்பிடணுங்கிற ஒரு கிரீடுனால அது வந்து போகிறது அன்னபக்ஷி. யதா நீயமானஹா பவதி ததா மே காமஹ அபி தர்ஷித ஆஷஹ பிசசிதயா. அந்த தர்ஷித ஆஷஹ வந்து விப்ரலோபியமான முன்னாடி போட்டுருந்தோம். இல்ல அவசியம் இல்ல, ரெண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த முத்து மாலையினால் சீட் பண்ணப்பட்டு ஆசை காண்பிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டுங்கிறீங்க, இப்படியும் எடுத்துக்கலாம். வஞ்சிக்கப்பட்டு அந்த, அதாவது வஞ்சிக்கப்பட்டுங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வரணும், தர்ஷித ஆஷாக்கு அடுத்தது வரணும். இல்ல தர்ஷித ஆஷாக்கு வந்து தூரம் கொண்டு போறலா இல்ல வந்து விப்ரலோபியமான கொண்டு போற, எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் வருங்க. எல்லாமே உங்களுக்கு மானச ஜென்மாக்கு அப்ஜெக்டிவ். ஓகே, இப்ப நான் அண்மையம் சொல்றேன், ரெண்டு பட்சத்துக்கும் நீங்க வந்து அதை கரெக்டா எழுதிக்கோங்க. முதல்ல பிசசிதையா முக்தாலதையா மே விப்ரலோபியமானஹா தர்ஷிதாஷா மானச ஜன்மா துவயா தூரம் நீதஹா யத் ஹம்ச இவ. அந்த ஹம்ச இவங்கிறதுக்கு முக்தாலதையா பிசசிதையா விப்ரலோபியமானஹா தர்ஷிதாஷா மானச ஜன்மா ஹம்சஹா யதா தூரம் நீதஹா ததா. சரியா? தூரம் முக்தாலதையா பிசசிதையா விப்ரலோபியமானோ மே ஹம்சைவ தர்ஷிதாஷா மானச ஜன்மா த்வயா நீதஹ. அனயாச்ச மே திருஷ்டியா தோஷ விகார உபச்சய சுதராம் அக்ரியதவ சுதராம் அக்ரிய மனசஹ ஏன ஆக்குலி கிரியமான
சரித் இவ பூரேன விஹ்வலாம் அபியாகமம். விஹ்வலதாம் அபியாகமம். விஹ்வலதாம், ஒரு வெலவெலத்து போன ஒரு ஸ்டேட்டை நான் வந்து அடைஞ்சிட்டேங்கிற. அனயா மே திருஷ்டியா, அனயா திருஷ்டியா தோஷ விகார உபச்சயா சுதராம் அக்ரியத மனசா. இந்த ஒரு பார்வையினால, இந்த அதாவது அவனுடைய இந்த ஆட்டிடியூட்னால எனக்கு என்ன ஆயிடுது, அந்த இடத்துல வந்து அனயா மேங்கிறது மயாங்கிற இடத்துல அவ்யயமா போட்டுக்கணும். மயா இத்தியர்த்தே மே இது அவ்யயம் அந்த இடத்துல. ஆகையினால அனயா மயா திருஷ்டியா சத்யா, இவ்வாறு என்னுடைய கண் பார்வை இந்த இந்த பத்திரிகையினால் எனக்கு என்ன ஒரு திருஷ்டி ஒரு ஆட்டிடியூட் ஏற்பட்டிருக்குன்னா, அந்த என்னுடைய திருஷ்டி இப்படி இருந்த காரணத்தினால தோஷ விகார உபச்சயா மனசா சுதராம் அக்ரியத. மனசிற்கு இந்த திருஷ்டியினால், இந்த பத்திரிகையை பார்த்த கண் பார்வையினால், அந்த ஆட்டிடியூட்னால என்னுடைய மனசிற்கு சுதராம் மிகவும் தோஷ விகார உபச்சயா, தோஷங்களினுடைய பலவிதமான மாறுதல்களின் உபச்சயா சேர்க்கை கூட்டம்ங்கிறது அக்ரியத செய்யப்பட்டது. என்னுடைய பார்வையினால் என் மனசிற்கு ஒரு தோஷத்தினுடைய ஒரு கூட்டமானது செய்யப்பட்டது. கிரியதேங்கிறது பாசிவ் வாய்ஸ்ல இருக்குங்க, அதனால அக்ரியத. ஏன எந்த காரணத்தினால ஆகுலி கிரியமானா சரித்து இவ பூரேன விஹ்வலதாம் அபியாகமம். ஆகுலி கிரியமானா அப்படியே ஒரு கலக்கம் அடையப்பட்டவளாக நான் சரித்து இவ பூரேன சரித்து இவ பூரேன அப்படியே அந்த ஃபிளட்ஸ்னால ஒரு சரித்து நதிங்கிறது எப்படி அப்படியே கொந்தளிக்குமோ அந்த மாதிரி கொந்தளிச்சு கொண்டு விஹ்வலதாம் அபியாகமம் என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு வெலவெலத்து போன ஒரு ஸ்டேட்டுக்குலாம் நான் அதை அடைந்தேன். அபிஷேகம் இவ மன்யமான கப்போலயோ கபோலயோ அலகலத்தா அலகலத்தா பங்கேஷு அலகலத்தா பங்கேஷு ச சோபகிரகம் ஸ்பிருஷந்தி விபரீதமிவ பரிஜன சுவாமி சம்பந்தம் உபதர்ஷயந்தி. தாம் ச த்விதீய தர்ஷனேன சமாசாதித த்ரைலோக்கிய அபிஷேகாம் இவ மன்யமானா. எனக்கு என்னமோ அப்படியே மூன்று லோகத்தினுடைய ஒரு ராஜ்யாபிஷேகம் செய்யப்பட்டவளாக என்ன நான் நினைச்சுண்டு. தாம் ச த்விதீய தர்ஷனேன அப்படின்னா அதை மறுபடியும் பார்த்ததுனால அந்த லெட்டர்ல மடல், ஆமா அந்த மடல்ல வந்து திருப்பியும் பார்த்ததுனால எனக்கு என்னமோ வந்து அப்படியே த்ரைலோக்கிய ராஜ்யாபிஷேகம், மூன்று உலகத்துக்கும் நான் தான் வந்து பட்ட மகிழ்ச்சி மாதிரி எனக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணதுனால சீட்ல கட் பண்ணதுனுடைய மீனிங்க பாக்கறச்சே நமக்கு வந்து தாம்ச த்விதீய தர்ஷனேன அப்படிங்கறச்சே இரண்டாவது முறை தான் அந்த பத்திரிகையை பார்த்ததுங்கிற மாதிரி அர்த்தம் வருது. ஆக்சுவலி ஒரிஜினல்ல வந்து தாம் ச த்விதீய தர்ஷனேன கிருத மகா புண்ணியாமிவங்கிறது இருக்கு. அப்போ அந்த தரளிகா வந்து புண்டரீகனை ரெண்டாவது தடவை பார்த்ததுனால அவ பெரிய புண்ணியம் செஞ்சவ போல இவ அந்த பெண்ணை நினைச்சா அப்படி வருது அது ஆக்சுவலி. அதனால நமக்கு வந்து ஒட்டி வரல அந்த இடத்துல. சோ தாம்ச அந்த தரளிக்காவ த்விதீய தர்ஷனேன முனிகுமாரனை இரண்டாவது முறை அவள் பார்த்த காரணத்தினால தாம் அந்த வெத்தலைப்பொட்டி தூக்குற அந்த தரளிக்காவை கிருத மகா புண்ணியாமிவ பெரிய புண்ணியம் செஞ்சவளை போல் சமாசாதித த்ரைலோக்கிய ராஜ்யாபிஷேகம் இவ பெரிய மூணு லோகத்துக்கும் ராஜ்யத்துல அபிஷேகம் பண்ணவ போல் ஒரு ராஜ்யாபிஷேகம் செஞ்சு அடைந்தவள் போல் அவளை பார்த்து அவளை எண்ணி மன்யமானா கபோலயோகோ அலகலதா பங்கேஷு சோபகிரகம் ஸ்பிருஷந்தி. அவளுடைய கன்னத்துல இருக்கக்கூடிய அந்த அலகலதா
அந்த அழகங்கிற கொடியினுடைய ஒரு சித்திரம் பண்ணிருப்பாளோ இல்லையோ, கன்னத்துல நிறைய வேரிகேஷன்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் போட்டுருப்போம், அந்த டிசைன்ஸ்ல வந்து சோப கிரகம் அப்படியே ஆசையோட அவ இதை தடவி விட்டு, கன்னத்தை தடவி விட்டு, விபரீதமிவ பரிஜன சுவாமி சம்பந்தம் உபதர்ஷயந்தி. பரிஜன சுவாமி யாரு வேலைக்காரி யாரு வந்து சுவாமி அப்படிங்கிற அந்த சம்பந்தத்தை விபரீதமாக காண்பித்து கொண்டு, அதாவது தான் என்னமோ சேவகி மாதிரியும் மகாஸ்வேதா, அந்த தரளிகா என்னமோ சுவாமி மாதிரியும் அவளுக்கு அப்படி ஒரு ஆசைய காண்பிச்சாலாம். அந்த அந்த விபரீத சம்பந்தம், விபரீதமிவ பரிஜன சுவாமி சம்பந்தம், பரிஜன சுவாமி வேலைக்காரா அதுக்கப்புறம் சேவக சுவாமி, இந்த சம்பந்தத்தை விபரீதமாக காண்பித்து கொண்டவாறு என்ன சொன்னா தரளிக்காட்ட, ஹே தரளிக்கே கதைய சொல்லு அவன் எப்படி இருந்தான் பாக்குறதுக்கு அப்படின்னு படிங்கோத. பரிஜனம் சம்பந்தம் உபதர்ஷயந்தி தரளிக்கே கதைய கதம் சக துவயா திருஷ்டக, தரளிக்கே கூறு எப்படி உன்னால் அவனை எவ்வாறு நீ கண் எவ்வாறு நீ கண்டாய், கிம் கிம் அபிஹிதா அசி தேன, கியந்தம் காலம் அவஸ்திதா அசி தத்ர, கியத் அனுசரன் அஸ்மான் அசௌ ஆகதஹ இதி புனஹ பரியபிருச்சம். அது ஒருத்தருக்கு பிடிச்சவாளை போய் பார்த்துட்டு வந்தார்னா, நீ நீ போய் ஹலோ சொன்ன, அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான், அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டாளா? அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ரெண்டு பேர் தான் மீட் பண்ணா வச்சுக்கோங்களேன், இந்த மூணாவது வந்து தான் மிஸ் அவுட் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக போய் போய் கேட்பான், திருப்பி திருப்பி அதை வந்து கொட்டி கொட்டி அளக்கிறதும் பாத அந்த மாதிரி கேட்டாலாம் புனப்புனகா பரியபட்சம். நான் மறுபடியும் மறுபடியும் அவள்கிட்ட கேட்டேன், அவன் எப்படி ஒன்னால பார்க்கப்பட்டான், கிம் கிம் அபிஹிதா அசி தேன, அவனால் நீ என்னென்னலாம் கூறப்பட்ட, கியந்தம் காலம் அவஸ்திதா அசி எவ்வளவு நேரம் நீ அங்க இருந்த, கியத் அனுசரன்னு எவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து, அஸ்மானு நம்மள எவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து, அசௌ ஆகதகா அவன் வந்தான், எவ்வளவு தூரம் பேசினங்கிறச்சு, நீ அரை மணி நேரம் பேசின என்கிட்ட வந்து வெறும் 5 செகண்ட்ஸ்ல நீ வந்து விஷயத்த சொல்லக்கூடாது, எவ்வளவு தூரம் பேசினியோ அவ்வளவு தூரம் இவளும் கேட்கணுமோ இல்லையோ கேள்விய இல்லையா, அதனால அந்த ஆவலை வந்து காண்பிக்கிறான் இந்த தன்னுடைய கேள்விகள்ல. இது புனப்புனகா பரியபட்சம், மறுபடியும் மறுபடியும் அவளை கேட்டேன். அனையா ஏவச்ச கதையா, அனையா ஏவ ச கதையா, தயா சக தஸ்மின் ஏவ பிரசாதே ததைவ பிரதிஷித்த அசேஷ பரிஜன பிரவேஷா திவசம் அத்தியவாசம் அத்தியவாகயம். திவசம் அத்தியவாகயம், நாள் பூரா நான் இப்படியே பொழுது போக்கினேன். எப்படி அனையா கதையா, இந்த கதையை கொண்டு, தயா சக அவளுடன், தஸ்மின்னேவ பிராசாதே அந்த மாளிகையிலேயே, ததைவ அதே போல், பிரதிஷித்த அசேஷ பரிஜன பிரவேஷா, மற்ற எல்லா சேவகர்களுடைய பிரவேசம் நுழைதலை பிரதிஷித்த தடுத்தவளாக, திவசம் அத்தியவாகயம் நாள் பொழுது போக்கினு அவளோடு அப்படியே பேசிண்டு. அத அத லோஹிதா யதி ககனதல உபான் உபாந்தௌ அவலம்பினி ரவிபிம்பே முகுலித ரக்த பங்கஜ புட பிரவிஷ்ட மதுகரௌ மதுகர மதுகரௌ அவலீஷு அவலீஷு ரவி விரஹ சாரி மதுகர அவலீஷு ரவி விரஹ மூர்ச்சாத் மூர்ச்சாத் மூர்ச்சா அந்தகாரித அகாரிதவா அந்தகாரிதவா அன்பகாரிதவா மூர்ச்சா அந்தகாரித ஹிருதயாசு இவ எனக்கு இங்க அன்பகாரித்தன்றது அன்பகாரித ஹிருதயா ஹிருதயாசு இவ பராரப்த நிமீல நிமீலனாசு பத்மினீஷு ஷா சத்ர கிராஹிணி சமாகத்ய அகதயத்.
अथ लोहितायति गगनतल उपांत अवलंबिनी रविबिंबे रविबिंबे सूर्यनुडैय बिंबमानदु लोहितायति அது ரெட்டு கலர் சிவப்பாக ஆன சமயத்தில் எங்கு ககனதல உபாந்த அவலம்பினி ககனதல ஆகாசத்தினுடைய உபாந்த ஓரப்பகுதியில் அவலம்பினி அப்படியே பிடிச்சிருக்கக்கூடிய அந்த சூரிய மண்டலமானது சிவப்பான சிவப்பாக ஆகும் அந்த சமயத்தில் அதாவது சன்செட் திவசம் அணை அத்தியவாகயம்னு சொன்னாலும் இல்லையோ நாள் பொழுது போக்கின உடனே அப்படியே அந்த சன்செட் டைம்ல அஸ்தமனம் ஆகிற சமயத்துல என்ன ஆச்சு மூக்குளித்த ரத்த பங்கஜ பூட்ட பிரவிஷ்ட மதுகர ஆவலீஷு அப்படியே மூடி முக்குளம் மொட்டு போல் தன்னுடைய இதழ்களை மூடிக்கொண்டிருக்கும் ரத்த பங்கஜ சிவப்பு தாமரை புஷ்பங்கள் அதனுடைய புட உட்பகுதியில் பிரவிஷ்ட உள்ளே நுழைந்த மதுகர ஆவலீஷு வண்டுகள் வண்டுகளுடைய வரிசை இருக்கு அதெல்லாம் அப்படியே மூடுற அந்த தாமரை புஷ்பத்துக்குள்ள போயிடுதான் மதுவை குடிக்கிறதுக்காக ரவி விரக மூர்ச்சா அந்தகாரித ஹிருதயாசு இவ அந்த தாமரை புஷ்பங்கள் எப்படி இருக்கு பாக்குறதுக்குன்னா சூரியனிடமிருந்து விரகம் ஏற்பட போறது அதனால அதனுடைய உட்பகுதி அந்தகாரம் ஆயிடுதான் ஹிருதயம் அந்தகாரம் ஆயிடுதான் தன்னுடைய பிரியனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல நாயிகாவனுடைய ஹிருதயமானது அப்படியே ஒரு கருத்து போய் ஒரு விரகத்தினால வாடி போய் இருக்குமோ இல்லையோ இங்க வந்து தாமரை புஷ்பத்தை வந்து காமினின்னு சொல்லி ரவி சந்திரன் சூரியனுங்கிறது வந்து அவனுடைய அவளுடைய நாயகன்னு சொல்லி அந்த நாயகனிடமிருந்து விரகத்தினால அதனுடைய ஹிருதயம் அப்படியே அந்தகாரத்துல மூழ்கினா மாதிரி இருக்கான் அது மூடின்று தூங்கறச்ச உட்பகுதி வந்து டார்க்கா இருக்கும் இல்லையோ அதுக்கு அப்படியே அவர் உத்ரேக்ஷ பண்றாரு அந்த இடத்துல ரவி விரக மூர்ச்சா அந்தகாரித சூரியனிடமிருந்து பிரிந்ததினால் மூர்ச்சா மயங்கி மயங்கினத்தினால அந்தகாரித ஹிருதயம் அப்படியே ஹிருதயமே இருண்டு போன மாதிரி இருக்கக்கூடிய அவர் இருண்டு போன ஹிருதயத்தை கொண்டவர்கள் போல் இருக்கும் பிராரப்த நிமீலனாசு பத்மினீஷு அந்த தாமரை புஷ்பங்கள்லாம் மூடுவதற்கு ஆரம்பித்த சமயத்தில் சந்தியா வேளை இன்னும் ஃபுல்லா மூடிக்கலன்னு அர்த்தம் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் தாண்ட தாண்ட ஹி எக்ஸல்ஸ் ஹிம்செல்ஃப்னு தோணும் எப்படி அவரால் அவலம்பினி எக்ஸாஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அவரால் எல்லாமே சதிசப்தமி அங்க உங்களுக்கு இந்த சமயத்தில் என்னாச்சு சா சத்ரகிராகிணி அந்த கொட தூக்குறவர் இருக்காளே ஒரு இன்னொரு ஒரு வேலைக்காரி அந்த சேவகி வந்து சமாகத்திய வந்து அகத்தயத்து கூறினாள் ராஜகுமாரிட்ட அதாவது மகாஸ்வேதாட்ட என்ன பேருனா பத்ருதாரிக்கே தயோஹோ முனிகுமாரயோஹோ அன்யதரோ துவாரி திஷ்டதி கதயதி ச அக்ஷமாலாம் உபயாசிதும் ஆகதஹ அஸ்மீதி சொல்லுங்க பத்ருதாரிக்கே அரசகுமாரிக்கே தயோஹோ குமாரயோஹோ அன்யதரோஹோ அன்யதரஹ அன்யதரஹனா ஒருவன் இருவரில் ஒருவர் துவாரி திஷ்டதி கதவருகில் நிற்கின்றான் அவன் கூறுகின்றான் அக்ஷமாலாம் உபயாச்சித்தும் ஆகத்தக அஸ்மி அக்ஷமாலையை திரும்பி பெறுவதற்காக வந்திருக்கிறேன் நான் என்று கூறுகிறான் கூறினான் அகம் து முனிகுமாரானாம் முனிகுமார இல்ல இல்ல முனிகுமார நாமகிரகணா தேவ முனிகுமாரங்கிற பேரகட்ட மாத்திரத்திலேயே கிரகணா தேவ ஸ்தான ஸ்திதா ஸ்திதாபி கதா இவ துவாரதேசம் சம் உபஜாத தத் ஆகமன ஆசங்கா சமாஹூயா சமாஹூயானி சமாஹூய அன்யதமம் அன்யதமம் கஞ்சுகினம் கச்ச பிரவேஷ்யதாம் இதி ஆதிஷ்ய
பிராகி நவம் நானோ முனிகுமார நாம கிரகணாத்யவ முனிகுமாரன் என்ற பெயரை கேட்ட உடனேயே ஸ்தானஸ்திதாபி நான் இருந்த இடத்திலிருந்து கதாயுவ சென்றவள் போல் துவாரதேசம் அதாவது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நான் கதவருகில் சென்றவளை போல் கரெக்ட் அப்படியே மனசான் மனசுனாலே இப்படி வச்சுக்கணும். ஆமா அப்படியே நின்ன மாத்திரத்துல என்னமோ துவாரதேசம் போலாம் அப்படி ஒரு கௌதூகலம் அவளுக்கு போன மாதிரி சம உபஜாத்த தத் ஆகமன ஆசங்கா அவனுடைய வருகையின் ஒரு ஆவலினால் அப்படியே எழுந்த ஒரு பெரிய ஒரு குதூகலத்தினால் சமாஹூய அந்யதமம் கஞ்சுகினம் சமாஹூய அதாவது கஞ்சுகுகளில் பல கஞ்சுகுகளில் ஒருவரை கூப்பிட்டு அவனை அழைத்து கச்ச பிரவேசத்தாம் போ அவனை அழைத்து வா இத்தியாதிஷ்ய என்று ஆணையிட்டு பிராகினவம் பிராகினவம்னா கூப்பிட்டேன்னு அர்த்தம் பிராகினவம்னா அதாவது அனுப்பிச்சேன்னு அர்த்தம் அந்யதமம் கஞ்சுகினம் சமாஹூய வேறு கஞ்சுகியை அழைத்து அவனை வரவை உள்ள நுழைய வையே என்று அனுப்பினேன் அர்த்தம் பிராகிணமம் பிராகிணோதி பிரேஷிதவதி ஓகே அத முகூர்த்தாதிவ தம் தஸ்ய மகர கேத்தனசிய இவ வசந்த சமயம் வசந்த சமயசிய இவ தட்சிண அனிலம் அனுரூபம் சகாய சகாயம் ரிஷிகுமாரகம் கபிஞ்சல நாம நாம நாமானம் ஆகச்சந்தம் கபிஞ்சல நாமானம் ஆகச்சந்தம் அபஷ்யம் கபிஞ்சலம் நாமானம் ஆகச்சந்தம் அபஷ்யம் வந்து கொண்டிருந்த கபிஞ்சலம் என்ற பெயருடைய அவனுடைய ஃப்ரெண்டான ரிஷிகுமாரனை அபஷ்யம் கண்டேன் அனுரூபம் அவனை போலவே அவனுடைய ஒற்ற அழகியுடைய பிறகு முகூர்த்தாதிவ தம் தஸ்ய மகர கேத்தனசிய வசந்த சமயம் இவ அவன் தஸ்ய மகர கேத்தனசிய மன்மதனுடைய வசந்த சமயத்தை போல் அதாவது மன்மதனுக்கு மன்மதனுக்கு எவ்வாறு வசந்த ரித்துவானது ஒரு துணை துணை துணைவன் போல இருக்குமோ அதாவது நண்பன் போல் இருக்குமோ அதுபோல் இருக்கும் வசந்த ரித்துவுக்கு எப்படி மலையமாரதம் ஆர் அந்த சதன் விண்ட் தட்சிண அனிலம் யதா பவதி ததா அதுக்கு அனுரூபம் உகந்ததான ஆர் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த ரூபமான இருக்கக்கூடிய சகாயம் நண்பனான ரிஷிகுமாரகம் ரிஷிகுமாரனான கபிஞ்சல நாமானம் ஆகச்சந்தம் அபஷ்யம் புரியுதா அந்த இடத்துல வந்து மாலா முதல்லயே ஒரு க்ஷணம் கிழிச்சுன்னு அர்த்தம் இந்த இந்த கஞ்சுகிய அனுப்பிச்சு முகூர்த்தாதிவ ஒரு க்ஷணம் கழித்த பிறகு போல் ஒரு நொடிக்கு அப்புறம் போல தம் அவனை தஸ்ய தம் முனிகுமாரகம்ங்கிறதுக்கு போறது தஸ்யங்கிறது வந்து தஸ்ய தம்ங்கிறது இருக்கும் இல்லையோ அந்த தஸ்ய புண்டரீகஸ்ய தம் அந்த முனிகுமாரனானவன் கபிஞ்சலன்ங்கிற முனிகுமாரனானவன் மகர கேதனஸ்ய வசந்த சமயம் இவ மக மன்மதனுக்கு வசந்த ரித்துவை போல் வசந்த சமயசிய தட்சிணாநிலம் இவ வசந்த ரித்துவிற்கு இது தெற்கு அந்த விண்ட் மலையமாரதம் போல் அந்த தஸ்ய அந்த புண்டரீகனுக்கு அனுரூபம் தம் ரொம்ப ஒரு உகந்த ஒப்ப துல்லிய ரூபமாக இருக்கக்கூடிய தம் அந்த சகாயம் நண்பனை கபிஞ்சல நாமானம் ரிஷிகுமாரகம் ஆகச்சந்தம் கபிஞ்சல நாமானகம் வருகின்ற கபிஞ்சலன் என்ற பெயரை கொண்ட ரிஷிகுமாரகம் முனி குமாரனை அபஷ்யம் நான் பார்த்தேன் அது வந்து அந்த ஸ்ருங்கலா உபமா அதாவது இல்ல ரசனா உபமா அலங்காரகான்னு பேரு முதல்ல வந்து எது உபமானம் அந்த உபமான உபமேயம் இருக்கோ இல்லையோ அதுல வந்து உபமேயமா இருக்கிறது இங்க உபமானம் அந்த இட் இஸ் லைக் அ செயின்
இல்லையா? ம் எப்படி முதல்ல மன்மதனுக்கு வசந்த ரித்து, வசந்த ரித்துவுக்கு தட்சிணா நிலம் அப்படின்னு வருதே, அதுக்கு வந்து ரஷணா உபமான்னு சரி. பேரு. அந்திக்கம் உபகத்தஸ்ய பர்யாகுலம் இவ சூன்யம் இவ ஆகாரம் அலக்ஷயம். சூன்யம் இவ ஆகாரம் அலக்ஷயம், அதென்ன சூன்யம் பர்யாகுலம்? அந்திகம் உபாகதஸ்ய கிட்டக்கே நெருங்கின அவனுடைய அஸ்ய பர்யாகுலமிவ சூன்யமிவ ஆகாரம் அபஷ்யம். அவனுடைய உருவம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா பர்யாகுலமிவ, ரொம்பவும் கலக்கமடைந்தவனாகவும் சூன்யமிவ, எந்த ஒரு இதுவும் இல்லாத அப்படியே வெறிச்சோடு இருக்கிறவன் போல இருந்தான். ரொம்ப துக்கத்தோட எந்த ஒரு விவகாரமும் இல்லாமல் இருக்கக்கூடியவனை போல் அலக்ஷயம் நான் லட்சித்தேன், நான் பார்த்தேன். நான் கண்டேன். உத்தாயச்ச கிருத பிரணாமா சாதரம் ஸ்வயம் ஆசனம் உபாகரம். உத்தாய எழுந்து கிருத பிரணாமா செய்த வணக்கத்தை உடையவளான நான் சாதரம் ஸ்வயம் ஆசனம் உபாகரம் வெகு மரியாதையுடன் ஸ்வயம் நானே ஆசனம் அவனுக்கு உட்கார்வதற்கான ஒரு இடத்தை உபாகரம் ஏற்பாடு செய்தேன். ஆனால் எடுத்து எடுத்து வந்தேன் வந்தேன். எடுத்து வந்தேன் உபவிஷ்டஸ்யச்ச பலாத் அநிச்சதஃ அபி பிரக்ஷால்ய சரணோ உபமிருஜ்ய உத்தரீய அம்சுக பல்லவேன அவ்யவதானாயாம் பூமாம் இவ தஸ்ய அந்திக்கே சமுபாவிஷம். தஸ்ய அந்திக்கே சமுபாவிஷம், அவனுடைய அருகில் சமுபாவிஷம் அருகில் நன்றாக வைத்தேன். இல்ல இல்ல, சமுபாவிஷம் உட்கார்ந்தேன். உட்கார்ந்தேன், சாரி, தஸ்ய அந்திக்கே சுபாவிஷம் அருகில் உட்கார்ந்தேன். உபவிஷ்டஸ்ய உட்கார்ந்து கொண்டிருந்தவனுடைய ச பலாத் அனிச்சதஹ அபி அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை என்றாலும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சரணோ பிரக்ஷால்ய காலை நன்றாக அலம்பி உபமிருஜ்ய உத்தரீய அம்சுக பல்லவேன. உத்தரிய பல்லவேன, அதாவது அவன் காலில் போட்டுக் நான் கொண்டிருந்த இல்ல, இரண்டு இவளுடைய மேல் காலுக்கு வஸ்திரத்தினால அந்த காலை தொடச்சுன்னு அர்த்தம். தன்னுடைய ஓ தலப்பு ஓரம் இருக்கோ இல்லையோ, அந்த உத்தரீய அம்சுக மேல போட்டு இருக்கிற வஸ்திரத்தினுடைய ஓரம் பல்லவேன, அந்த டாசல் மாதிரி இருக்குமே, அதால நான் மாலை. வந்து உபமிருஜ்ய தொடச்சு. துடைத்து அவ்யவதானாயாம் பூமாம் இவ பூமௌ ஏவ, பூமாவேவன் இருக்கு. அவ்யவதான, வியவதானம்னா ஸ்பேஸ், இடைவெளி. அவ்யவதானம்னா இடைவெளியே இல்லாமல் இருக்கக்கூடிய பூமௌ ஏவ, பூமியிலேயே தஸ்ய அந்திக்கே சமுபாவிஷம். அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்தேன், ரொம்ப தூரக்க உட்காரல, பக்கத்துல உட்கார்ந்தேன் அருகில் நான் உட்கார்ந்தேன். நான். அத முகூர்த்தம் இவ ஸ்தித்வா கிமபி விவக்ஷுஹு இவ சஹ தஸ்யாம் மத்ஸமத் சமீப உபவிஷ்டாயாம் தரலிகாயாம் சக்ஷுஹு அபாதயத். சஹ தஸ்யாம் மத் சமீபே உபவிஷ்டாயாம் அத முகூர்த்த என் மிக அருகில் ஸ்தித்வா, ஒரு ஒரு க்ஷணம் நின்னுட்டு குவைட்டா இருந்துட்டு, அந்த முன்னாடி வந்து தே முகூர்த்தாதிவங்கிறச்சு, இருந்தப்போ அதே போல இங்கேயும் முகூர்த்த மிக ஸ்தித்வா குவைட்டா இருந்து. கோட்டாய் இருந்துட்டோ கிமப்பி விவக்ஷுஹு இவ ஏதோ ஒன்று கூறுவதற்கு ஆசைப்பட்டவனாக சக அந்த முனிகுமாரன் தஸ்யாம் தரலிகாயாம் அந்த தரலிகா என்கிற அந்த வெத்தலை தூக்கியினுடைய மத்த சமீப உபவிஷ்டாயாம் என் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தவளான சக்ஷுஹு அபாதயத்து சோ கண்ணில் அவளிடத்தில் தன்னுடைய பார்வையை செலுத்தினான். பார்வையை செலுத்தினான். தஸ்யாம் அந்த மத் ஓகே சமீப உபவிஷ்டாயாம் என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் தரளிகாயாம், தரளிகாவினிடத்தில் சக்ஷுஹு கண்ணை ஆர் பார்வையை அபாதயத்து வீழ்த்தினான், செலுத்தினான். வீழ்த்தினான். அகம் அகம் தூ விதித அபிப்பிராய திருஷ்டியா இவ பகவன் அவ்யதிரி அவ்ய அவ் அவ்
அவ்யதிரிக்தா. அவிரிக்தா இயம் இயம் அஸ்மத் ஷரீராத் அசங்க அசங்கிதம் அபிதீயதாம் அசங்கிதம் அபிதீயதாம் இதி அவோச்சம். சந்தேகப்படாமல் நீ வந்து அபிதீயத்தாம் கொடுங்கள் என்று அவோச்சம் என்று கூறினேன். அகம் தூ அபித அபிதீயதாம்னா அபிப்ராயா கூறலாம்னு அர்த்தம். அகம் ஓகே தூ விதித அகம் தூ அபிப்ராயா. நானோ விதித அபிப்ராய திருஷ்டியா ஏவ திருஷ்டியா சோ இந்த இவவா இடத்துல திருஷ்டியா வந்து இவ திருஷ்டியா ஏவதான் இவ இல்ல. சோ திருஷ்டியா ஏவ கண் பார்வையினாலேயே விதித அபிப்ராயா, அதாவது அவன் வந்து தரளிக்காவை பார்த்த மாத்திரத்துல இவ அவன் ஒண்ணுமே சொல்லல. கபிஞ்சலன், இந்த பொண்ணு இருக்காளே, இவளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா பேசலாமா கூடாதாங்கிற ஒரு அச்சம் அவனுக்கு மனசுல இருக்குங்கிறத இவ அவனுடைய கண் பார்வையினாலேயே இவ புரிஞ்சுட்டா அவனுடைய அபிப்பிராயத்தை. சோ திருஷ்டியா ஏவ கபிஞ்சலனுடைய பார்வையினாலேயே விதித அபிப்ராயா, அவனுடைய அபிப்பிராயம் அறிந்தவளான நான் அகம் தூ பகவன், நீங்க வந்து மத் ஷரீ அஸ்மத் ஷரீராது என்னுடைய சரீரத்தை தாண்டி அவ்யதிரிக்தா இயம் பிரியாதவள் என்று நீ நினைச்சுக்கோ. என் சரீரம் எப்படியோ அவ்வாறு இவளும் அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. அதனால அசங்கிதம் அவிதேயதாம் கவலைப்படாத நீங்க பேசலாம். இது அவோச்சம், நான் அவனுக்கு வந்து தைரியம் கூறினேன். இவ இருக்காளேன்னு நீ நினைச்சுக்காத. ஷீ இஸ் நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் மை பாடி, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட்ங்கிறான். பாடி சரியா?